Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆம்பிடெக்ட்ரஸ் பீப்பிள பத்தி இருக்கிற 4 ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இது வந்து ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் வீடியோ அப்படி நான் நினைச்சிட்டேன். ஏன்னா இது எப்படியாவது போட்டே ஆகணும். நிறைய பேர் கேட்டுட்டாங்க. ஈவன் வந்து இத பத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எந்தூசியாசமும் எனக்கும் அதிகமாயிடுச்சு. சரி, நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்பிடெக்ட்ரஸ் பீப்பிள் வந்து இந்த உலகத்திலேயே வெறும் 1% மட்டும்தான். இன்ஃபேக்ட் இந்த உலகத்தோட பாப்புலேஷன்லயே வெறும் 1% பீப்புள்ஸ் தான் இதுல இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்லணும்னா 1% கூட கிடையாது, அதோட கம்மி தான். பட் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிதறத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதுல வந்து முக்காவாசி பேர் வந்து நேச்சுரலா தான் இருப்பாங்களாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் தான் வந்து இண்டிவிஜுவலா நான் ரெண்டு கையிலையும் எழுதணும், ரெண்டு கையிலையும் வேலை பார்க்கணும். ஆக்சுவலா இது வந்து சில பேருக்கு வந்து ஒரு சீனுக்காக சில பேர் பண்ணுவாங்க, சில பேருக்கு இது ஆக்சுவலாவே யூஸா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்களே அக்வைர்ட் ஆகி டெவலப் ஆவாங்க. பட் ஆனா இதுல முக்காவாசி பீப்புள்ஸ் எல்லாருமே நேச்சுரலா வந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போற இதுல வந்து நம்ம பார்க்க போற செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இல்ல எல்லாத்துக்குமே பைசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் ரொம்ப நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியல அப்படிங்கிறீங்களோ இந்த வீடியோ ஒரு செகண்ட் பேஸ் பண்ணிட்டு கூகுள்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆக்சுவலா இந்த வேர்டை வந்து என்னால சொல்லவே முடியாது. இது ஆக்சுவலா என்னோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. சரி, இதுக்கு என்ன இதுக்கும் ஆம்பிடெக்ட்ரஸ் பீப்புள்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 4% ஆஃப் ரைட் ஹேண்டட் மென்ஸ் வந்து இந்த பைசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற கேரக்டரை போஸ்ட் பண்ணிருப்பாங்களா. கிட்டத்தட்ட 4.5% ஆஃப் லெஃப்ட் ஹேண்டட் மென்ஸுக்கும் இந்த ஒரு கேரக்டர் இருக்குமா. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6.2% ஆஃப் ரைட் ஹேண்டட் உமன்ஸுக்கு வந்து இந்த பைசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற தாட் இருக்கும். கிட்டத்தட்ட 6.3% ஆஃப் லெஃப்ட் ஹேண்டட் உமன்ஸுக்கு வந்து இந்த தாட் இருக்குமா. பட் ஆனா ஆம்பிடெக்ட்ரஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த 1% ஆஃப் அதாவது இந்த உலகத்திலேயே வந்து 1% இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்துக்குமே மென்ஸ் உமன்ஸ் ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டட்ஸ் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பைசெக்சுவல் தாட்ஸ் இருக்குமா. கிட்டத்தட்ட வந்து ஆம்பிடெக்ட்ரஸ் மென்னுக்கு வந்து 9.2% ஆஃப் ஒரு மிகப்பெரிய ஒரு பைசெக்சுவாலிட்டி தாட் இருக்குமா. அண்ட் மோரோவர் வந்து உமன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 15% ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் அண்ட் சஜஷனை வச்சுதான் வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் ஆனாலுமே இதை வந்து பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃபேக்ட். பட் இதை ப்ரூவ் பண்ணதில்லை யாரும். நம்ம பார்க்க போற தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து யாராலையும் நம்ப முடியாது. என்னன்னா, எல்லா ஆம்பிடெக்டர்ஸுக்குமே ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ரைட் ஹேண்டரை கம்பேர் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டரை கம்பேர் பண்ணும்போதும் அறிவு திறன் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஹேண்டர் அப்படின்னா அவன் வந்து அவனோட லெஃப்ட் சைட் ஆஃப் பிரெயினை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவான். இதே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா அவன் வந்து அவனோட ரைட் சைட் ஆஃப் த பிரெயினை யூஸ் பண்ணுவான். பட் இவங்க ரெண்டு பிரெயினையுமே அட் அ டைம்லையோ இல்லை கன்சிக்யூட்டிவான டைமில் யூஸ் பண்ணுறதுனால இவங்களால மெமரி அண்ட் ஸ்பீக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் மோரோவர் வந்து புரிஞ்சுக்கிற திறன் அப்படிங்கிறது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க எப்பப்பெல்லாம் அவங்களோட ஆம்பிடெக்டர்ஸ் குவாலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களோ அப்பதான் மட்டும் இது குறையும். நார்மலான சுச்சுவேஷன்ல நார்மலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஓவர் டாஸ்கிங் ஒர்க் தான். பட் இன்னொரு கான்ட்ராஸ்ட் வியூல இருந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரம். ஏன்னா ஒரு நார்மலான பீப்புளால பண்ண முடியாதெல்லாம் அவங்களால சர்வசாதாரணமா பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட ரைட் சைட்ல இருந்து உங்களை வந்து ஒரு பால் அடிக்க வருது. சோ இதே வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து நம்மள ஒரு பால் அடிக்க வருது. நம்ம வந்து நின்று இருக்கும்போது ரெண்டு சைட்ல இருந்து நம்மள ஒரு பால் அடிக்க வருது. ஒரு ரைட் ஹேண்டர் அப்படின்னா அவர் வந்து ரைட் சைட்ல இருக்கிற பாலை பாக்கிறதுக்கு நிறைய பர்சன்ட் ஆஃப் சான்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலா சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். இதே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாலை பாக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது எதை வச்சு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இப்படி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா நம்மளோட பவர் ஹேண்டோட சைட்ல தான் நம்மளோட விஷனோட ஒரு மிகப்பெரிய திறன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்படிதான் இருப்போம். இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்டர் தான் இந்த பக்கம் இருக்கும். பட் ஆனா இந்த ஆம்பிடெக்ட்ரஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸ்ட் அதாவது பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பக்கமே அவங்களோட கான்சியஸ்னஸ் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சில டிஃபிகல்டிஸ்னால தான் அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து இது வந்து யார் யாரெல்லாம் ஆம்பிடெக்ட்ரஸ் இந்த வீடியோ பாக்குறீங்களோ உங்களுக்கே புரியும். என்னன்னா, எல்லா ஒரு நார்மலான பீப்பிளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஆம்பிடெக்ட்ரஸ் பீப்புள்ஸ்க்கு கோபம் வருமா. இதுக்கு காரணமாக அவங்களோட ஓவர் டாஸ்கிங்கான ஒரு விஷயம் தான். நீங்களே ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. ஏன்னா இதை ப்ரூவ்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கே புரியும். நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்களோட கோபம் அதிகமாக வருது அப்படின்னு இதுவும் அஞ்சு சேங்கஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிசர்ச் தான், ப்ரூவன் பண்ணது கிடையாது, ஒரு தீரியும் கிடையாது. சும்மா இப்படி இருக்கலாங்கிறாங்க. பட் ஆனால் இது நிறைய ஒரு சென்சஸ் படி நிறைய பேருக்கு இது இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இல்லை இதோட ஒரு பார்ட் 2 பார்ட் 3 பார்க்கலாம் அப்படின்னா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும் வந்தால் என்ன வீடியோ பேசணும் வச்சாலும் அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. திஸ் சைனிங் ஆஃப் ஃபார் தம் சைஃபிக் சைனரா.